ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம செய்ய புரோஜா சேனல். நீங்க நம்ம முருங்கீரை வச்சு ஒரு மோர் குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஜீரகம் அரை ஸ்பூன், அரை ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இதை நல்லா எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறிட்டு இதில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவு ஒரு ரெண்டு பத்த தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் திருவி வச்ச தேங்காய்ன்றதால பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை மோர் குழம்புக்கு நான் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை நல்லா உப்பு லைட்டாக சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதுங்க இந்த கீரை. நம்ம அப்புறம் மோர் குழம்புல போடக்குள்ள கொஞ்சம் வெந்துடும். இப்போ அந்த வாணலில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிது. ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து அதிலே அரைச்சிருக்கோம் காரத்துக்கு, அதனால் பார்த்து காரம் சேர்த்துக்குவாங்க. ஒரு இன்னும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு மோர் எடுத்து கலக்கி வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மோர் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குவாங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் அந்த மோர்லேயே ஊற்றி நல்லா கலக்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அலசி ஊத்திக்கலாம். நான் பொடியா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க மோர் குழம்புக்கு, அதையும் போட்டு அதுல தாளிச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி செய்யக்குள்ள இன்னும் நல்லா நம்மளுக்கு இந்த கீரை மோர் குழம்புல கூடுதலா டேஸ்ட் கிடைக்குங்க. நீங்கள் வெறும் இந்த ஜீரகம் தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி மசாலாலாம் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மிளகு ஜீரகம் போட்டு செய்கிறேன். அது நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம இந்த கீரையோடு செய்யும்போது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதிலே நல்லா தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சு மோர் குழம்பு எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம மோர் ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கலக்கி விட்டுக்கினே இருக்கணுங்க. கை விடாமல் அப்படியே கலக்கி விட்டுக்கினே இருங்க. எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மோர் குழம்பு. இன்னும் கீரையோட செய்யக்குள்ள இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ நான் வதக்கி வச்சு இந்த முருங்கீரையை சேர்த்துக்கலாம். சிம்லேயே கொதிக்கிட்டோங்க. நம்ம வந்து ஹையில் வைக்கவே கூடாது, சிம்லேயே தான் கொதிக்கணும். கீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஏன்னா நம்ம கீரை ஏற்கனவே வதக்கிட்டோம், அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா ஹெல்த்தாக சூப்பரான ஒரு மோர் குழம்புங்க இது. கீரை போட்டு நல்லா அந்த அளவுக்கு ஒரு கொதி வந்துடுது. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு நுரை கட்டி ஒரு பொங்கி பொங்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்டான ஒரு முருங்கைக்கீரை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.